பவன் கல்யாண் படத்திலிருந்து விலகிய நடிகை பூஜா ஹெக்டே தென்னிந்திய திருவுலகின் வளர்ந்து வரும் முன்னணி நடிகையாக இருப்பவர் பூஜா ஹெக்டே கடந்த இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே பீஸ்ட் ராதேஷ்யாம் ஆச்சாரியா மற்றும் எஃப் த்ரீ ஆகிய படங்கள் வெளியாகிவிட்டது இதில் எஃப் த்ரீ படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடி இருக்கிறார் இது தவிர தற்போது ஹிந்தியில் இரண்டு படங்களும் நடித்து வருகிறார் தெலுங்கிலும் தமிழிலும் முன்னணி இயக்குநர்கள் மற்றும் ஹீரோக்களின் சாய்ஸாக தற்போது முதலிடத்தில் இருக்கிறார் பூஜா ஹெக்டே இந்த நிலையில் தற்போது தெலுங்கில் ஹரிஷ் சங்கர் இயக்கத்தில் பவன் கல்யாண் நடிப்பில் உருவாக உள்ள பாவடியுடே பகத்சிங் என்ற படத்தில் பூஜா ஹெக்டே தான் கதனாகிய நடிக்கிறார் என சொல்லப்பட்டு வந்தது அதற்கு காரணம் ஹரிஷ் சங்கர் கடைசியாக மற்றும் கத்தலகொண்டா கணேஷ் ஆகிய இரண்டு தொடர்ந்து பூஜா ஹெக்டே தான் நாயகியாக நடித்தார் அதனால் இந்த படத்திலும் பூஜா ஹெக்டே தான் கதாநாயகி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருந்தது பூஜா ஹெக்டே தான் நாயகி என்று கிட்டத்தட்ட உறுதியாகி இருந்தது இந்த நிலையில் தான் பூஜா ஹெக்டே இந்த படத்திலிருந்து இருந்து வெளியேறி உள்ளார் தற்போது வெளியாகி இருக்கிறது காரணம் தற்பொழுது தமிழ் மற்றும் ஹிந்தியில் அடுத்தடுத்த படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வருவதாலும் பவன் கல்யாண் படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு தாமதமாக கொண்டே செல்வதாலும் பூஜா ஹெக்டே இந்த முடிவு எடுத்திருக்கிறாராம் பவன் கல்யாண் தற்பொழுது கிரீஷ் இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு என்கிற படத்தில் நடித்து வருகிறார் அதை முடித்துவிட்டுதான் ஹரிஷங்கர் படத்திற்கு நடிக்கப் போகிறாராம் இருப்பினும் பவன் கல்யாண் படத்திலிருந்து பூஜா ஹெக்டே விலகியது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம்